உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு சென்னை திருவான்மையூரில் விஜய் மக்கள் இயக்க சார்பில் ஏழை மக்கள் பசியார சமப்பந்தி விருந்து அளித்த தென்சென்னை மாவட்ட தலைவர் கே வி தாமு. நடிகர் விஜய் உத்தரவுப்படி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் இன்று ஒருநாள் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. தென்சென்னை மாவட்ட விஜய் மக்கள் இயக்க சார்பில் திருவான்மையூர் வடக்கு மாட வீதியில் விஜய் மக்கள் இயக்க தென்சென்னை மாவட்ட தலைவர் கே வி தாமு தலைமையில் நடைபெற்ற சமபந்தி போஜனம் நிகழ்ச்சியை திருவான்மையூர் காவல் ஆய்வாளர் மீனாட்சி சுந்தரம், உதவி ஆய்வாளர் ரஞ்சித் உணவு வழங்கி துவக்கி வைத்தார். இந்த சமபந்தி விருந்தில் ஏழை எளிய மக்கள், தூய்மை பணியாளர், ஆட்டோ ஓட்டுநர்கள், தினக்கூலி தொழிலாளிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மதிய உணவு அருந்தினர். விஜய் மக்கள் இயக்க தென்சென்னை மாவட்ட தலைவர் கே வி தாமு செய்தியாளர்களிடம் பேசுகையில், உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு எங்கள் தளபதி உத்தரவுப்படி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று விஜய் மக்கள் இயக்க சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டு பசியில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு வயிறு நிறைய போதுமென்ற அளவிற்கு உணவு அளிக்கப்பட்டு வருகிறது என்றும், தென்சென்னை மாவட்டத்தில் திருவான்மையூர், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, திருவல்லிக்கேணி என 4 தொகுதியில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் திருவான்மையூரில் மட்டும் சமபந்தி விருந்து அளித்து வருகிறோம். சமபந்தி விருந்து வழங்கினால் போதுமென்ற அளவிற்கு திருப்தியாக வயிறு நிறைய சாப்பிடுவார்கள் என்பதால் வட பாயசத்தோடு 1000 பேருக்கு உணவு அளிக்கப்பட்டது என்றார். தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில், தளபதி விஜய் அண்ணா உத்தரவின் பேரில், அகில இந்திய பொதுச் செயலாளர் எங்கள் ஆசான் குஸ்தி என் ஆனந்த் அவர் வழிகாட்டுதல்படி இன்று வந்து உலக பட்டினி தினம், உலகம் முழுவதும் இன்னைக்கு பட்டினி தினம்ன்றத ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது. அதில் வந்து தளபதி விஜய் அண்ணா வந்து எப்பயுமே வந்து சோசியல் ஆக்டிவிட்டிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. மக்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும் அதை பற்றி மட்டும்தான் கண்டிப்பாக அவர் யோசிப்பார். அதனால் இந்த விஷயத்தை வந்து இந்த பட்டினி தினத்தை நம்மளால் முடிஞ்ச 234 தொகுதியிலையும் பசி இல்லாத ஏழை மக்களுக்கு, பசி இருக்கிற ஏழை மக்களுக்கு வயிறார அவங்களுக்கு போதுன்ற அளவுக்கு சாப்பாடு போடணுன்ற ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அது பொதுச் செயலாளர் எங்ககிட்ட சொன்னார். உடனே அதுக்கு உண்டான வேலையை எங்கள் தென்சென்னை மாவட்ட சார்பாக இன்று தென்சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் கிரி அவர் தலைமையில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது. இந்த விஷயம் என்னென்னா, எங்கள் மாவட்டத்தில் வந்து மொத்தம் 4 தொகுதி. இந்த வந்து வேளச்சேரி தொகுதி. வேளச்சேரி தொகுதியில் இங்கே நாங்கள் பண்ணுறோம். அடுத்தது மயிலாப்பூரில் கொல்தாண்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அடுத்து சைதாப்பட்ட பனகல் மாளிகையாண்ட ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்புறம் டிப்ளிகனி லாய்ஸ் ரோட்டில் ஒன்று நடக்குது. மொத்தம் 4 நிகழ்ச்சி. 4 நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் மட்டும் சமபந்தி விருந்து வந்து கொடுத்துருக்கோம். இதில் சமபந்தி விருந்து எதுக்கு கொடுத்தோன்னா, இப்போ வந்து எல்லோரும் பசியை வந்து ஒரு தட்டில் கொடுத்தா பிரிஞ்சு கொடுத்தா அது அந்த டைமுக்கு அவங்களுக்கு போதுமானது தெரியாது. இந்த சமபந்தி விருந்துன்றதோ கொஞ்சம் போட்டால் எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து வடை பாயசத்தோட வத்த குழம்பு, சாம்பார், ரசம், மோர், ரெண்டு வகையான கூட்டு, அப்பளம், வடை, இதை வச்சு எல்லாருக்கும் போதுன்ற அளவுக்கு திருப்தியாக சாப்பிட்றதுக்கு ஒரு 1000 பேருக்கு இந்த உணவை நாங்கள் தென்சென்னை மாவட்டம் சார்பாக செய்கிறோம். என் பேர் தாமு, தென்சென்னை மாவட்ட தலைவர்.